வெல்கம் பேக் வீவர்ஸ். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் சேனல். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ யூனிட் 9 நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆன யூனிட் இது யூனிட் 9. இந்த யூனிட் 9 வந்து என்னென்ன க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்சன், கலைத்திட்டம் உருவாக்கம் என்பது ஒரு செயல்முறை. இந்த யூனிட்டோட பேரே பார்த்திங்கன்னா கலைத்திட்டம் உருவாக்குறதுல என்னென்ன செயல்முறை இருக்குது அப்படின்னு. கலைத்திட்டம் உருவாக்கம் என்பது ஒரு செயல்முறை விவரி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடப்பொருட்களை வரிசைப்படுத்தல் முறையினை விவரி. கலைத்திட்ட வளர்ச்சியில் பங்கு பெறுவோரின் பணிகளை விவரி. கலைத்திட்ட வளர்ச்சியில் அரசு மற்றும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பங்கினை விவரி. கலைத்திட்டம் மேலிருந்து கீழ் நோக்கி அணுகுமுறையினை விவரி. கலைத்திட்டம் கீழிருந்து மேல் நோக்கி அணுகுமுறையினை விவரி. இது ரெண்டுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. கலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தலில் இடம்பெறும் இரு முக்கிய அணுகுமுறைகளை விவரி. உயர் மதிப்பு உடையவரை மேன்மைப்படுத்தும் கலைத்திட்டமும் அதன் தாக்கத்தினை விவரி. இந்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா 7th க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். உயர் மதிப்பு உடையவரை மேம்படுத்தும் கலைத்திட்டமும் அதன் தாக்கத்தினை விவரி. 8th க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா சமூக நீதிகளை குத்தாக்கும் செய்தல். 2nd வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் தேசிய விழாக்களை கொண்டாடுதல். 9th க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா குறிப்பு வரைக அரசின் அடிப்படை கொள்கை கலைத்திட்டம், அரசின் அதிகார கலைத்திட்டம். 10th க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா அரசின் அடிப்படை கொள்கை மற்றும் அதிகார கலைத்திட்டத்தை வரிசைப்படுத்துக. ஸோ இந்த 9th யூனிட், பார்த்திங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் இந்த க்வெஸ்சன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த 10 க்வெஸ்சன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 10 இருந்து பார்த்திங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் வரும். மெயினாக நீங்கள் படிக்கும்போது இந்த யூனிட்டோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸாமில் நீங்கள் எழுதுறது சினாப்சிஸ் இந்த கண்டென்ட்டுக்கு பார்த்திங்களா உள்ளடக்கம் போட்டு எழுதுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் சேனல். தேங்க்யூ.